வணக்கம், நான் டாக்டர் அஷிகா, ஹிபா விமன்ஸ் கிளினிக் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீர் தொற்று. சிறுநீர் தொற்று வந்து பெண்களுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். பெண்களோட சிறுநீர் பாதை, அதாவது அந்த யுரத்ராவோட லென்த் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் தொற்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் ப்ரெக்னென்ட் டைமில் இது ரொம்ப காமனாக இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் ஆஃப் ப்ரெக்னன்சியாகவும் இருக்கலாம். ஏன்னா முதல் மூன்று மாதங்களில் வந்து வேகமாக யூட்ரஸ் வளரும்போது அது முன்னாடி இருக்க பிளாடர் அழுத்தி அவங்களுக்கு அடிக்கடி யூரினேட் பண்ணுற சிம்டம்ஸ் வந்து இருக்கும். யூரின் போகும்போது லேசான வலி இருக்கலாம். பட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, சிறுநீர் தொற்று இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு பெயின் இருக்கும். ஒரு பெயின் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு அப்புறமும் இருக்கும், பண்ணும்போதும் இருக்கும், அதுக்கப்புறமும் அந்த பெயின் வந்து பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெயின் இருக்குது ப்ளஸ் ஃபீவர் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட சிறுநீர் தொற்று இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து அவங்க யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி சிம்டம்ஸும் கூடவே இருக்கலாம். ஸோ இந்த யூரின் இன்ஃபெக்ஷனை வந்து கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட்டே பார்த்து அவங்க வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா, அதுவும் ப்ரெக்னென்ட் டைமில் வந்து யூரின் இன்ஃபெக்ஷனை வந்து கண்டிப்பாக அவங்க ட்ரீட் பண்ணியே ஆகணும். ஏன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா கொஞ்சம் அது வந்து ஃபீவராக வரலாம். அதுக்கப்புறம் ஃபீவர் வரும்போது அந்த கிட்னிலையும் அந்த பாதிப்பு வந்து தெரியலாம். அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் அன்னோட்டஸ்டாக நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது நீர்ப்பைக்கு போகும். நீர்ப்பையிலேருந்து யூரெட்டருக்கு போய் கிட்னியும் வந்து பாதிக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து அது வெளியில் இருக்க அந்த யுரத்ராலே அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது, அந்த சிறுநீர் பையிலே இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷனை வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணிட முடியும். இல்லை அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மேலும் கிட்னிக்கு பரவுது அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். மேலும் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் வந்து ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது ஊசி மூலமாக செலுத்தக்கூடிய மருந்துகள் வச்சு தான் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால் என்றைக்குமே அவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, பர்டிகுலர்லி ப்ரெக்னென்ட் பீரியடில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க யூரின் டெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா, இதனால தான் வந்து அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மேலும் மாதவிடாய் நின்ன பெண்கள், அதாவது போஸ்ட் மெனபாசல் விமனுக்கு வந்து இது ரொம்ப காமனாக வரும். ஏன்னா மெனபாஸ்க்கு அப்புறம் உடம்புல வந்து ஈஸ்ட்ரஜோனோட அளவு கம்மியாகிறதுனால அந்த யூரின் போகிற பாதையில் இருக்க செல்கள்லாம் வந்து ரொம்ப அட்ரஃபி ஆகிடும். அதனால் அடிக்கடி அவங்களுக்கு சிறுநீர் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களும் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான தொற்று இருக்குது, எத்தனை டைம் வருது, சுகர்னால் வருதா இல்லை மெனபாஸ்னால தான் இது வருதா அப்படிங்கிறத அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். மேலும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த எபிசோட்ஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டே வந்து ப்ரெக்னென்ட் டைமில் ட்ரீட் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா அது சிம்டமேட்டிக்காக மாறும். சிம்டமேட்டிக்காக மாறும்போது கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ்க்கு அது ஃபீவர் அண்ட் அதர் காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.